ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம டாப் ஃபைவ் கொஷின் சீரீஸில் பார்ட் எயிட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஏன் அப்படின்னா இப்போ ரீசண்ட்டாக நமக்கு ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ண குரூப் ஒன் ஏ அப்புறமா ஒன் பி ஒன் சியுடைய கொஷ் ஆன்சர் கீழேருந்து கேட்கப்பட்ட ட்வெண்ட்டி கொஷின்ஸு ஓகேங்களா எந்த ஏரியான்னு பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் ஜிகே அதாவது டேட்டுலாம் இருக்கும்ல அந்த கொஷின்ஸு ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா இது ரிலேட்டடான இருபது கொஷின் வந்து நான் இந்த வீடியோ பதிவில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வித் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனோடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ எவ்வளோ இம்பார்ட்டண்ட்னா நமக்கு இந்த கொஷின் அப்படியே நமக்கு குரூப் டூவில் கேட்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது இது இதை இதிலிருந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு கொஷின் வந்து இதை தழுவி நமக்கு கேட்குறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது ஓகேங்களா ஸோ வித் நோ ஃபர்தர் டிலே நம்ம ஃபர்ஸ்ட் கொஷின் போயிடலாம் பின்வரும் தேதியுடன் முக்கியமான நாட்களை சரியாக பய பொறுத்துக ஸோ ஃபிப்ரவரி டுவெண்ட்டி எயிட்டு ஃபிப்ரவரி டுவெண்ட்டி எயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேசிய அறிவியல் தினம் நேஷ்னல் சயின்ஸ் டே தான் வந்து ஃபெஃப்ட் டுவெண்ட்டி எய்ட் ஓகேங்களா ஆகஸ்ட் டுவெண்ட்டி வந்து தேசிய அறிவியல் மனப்பான்மை தினம் ஓகேங்களா நேஷ்னல் சயின்டிஃபிக் டெம்பர் டே தான் வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் ஏப்ரல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரி குடிமுறை அரசு பணி தினம் சிவில் சர்வீசஸ் டே குடிமுறை அரசு பணி தினம் வந்து ஏப்ரல் டுவெண்ட்டி ஒன் அக்டோபர் டுவெண்ட்டி ஃபோர் வந்து ஐக்கிய நாடுகள் தினம் யுனைடட் நேஷன்ஸ் டே ஸோ இதிலருந்து எய்தர் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வைஸ் கேட்கலாம் இல்லை டேரக்ட் கொஷினாக கூட வேர்ல்டு அதாவது நான் நேஷ்னல் சயின்ஸ் டே வந்து என்னைக்கு தேசிய அறிவியல் தினம் என்னைக்கு அப்படின்னு கேட்கலாம் ஸோ ஃபெஃப்ட் டுவெண்ட்டி எயிட் வந்து நேஷ்னல் சயின்ஸ் டே அதுக்கப்புறமா வந்து ஆகஸ்ட் ட்வெண்ட்டி வந்து தேசிய அறிவியல் மனப்பான்மை தினம் ட்வெண்ட்டி ஃபஸ்ட் ஏப்ரல் வந்து குடிமுறை அணி அரசு பணி தினம் ட்வெண்ட்டி ஃபோர்த் அக்டோபர் வந்து ஐக்கிய நாடுகள் தினம் சரிங்களா ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க ராஷ்ட்ரிய பால் ஸ்வஸ்திய கார்கே கிராமின் கீழ் அந்த அந்த காரிய கிராம் அப்படின்ற ஒரு இது இருக்குது ஓகேங்களா ஸ்கீம் இருக்குது அதன் கீழ் குழந்தைகளுக்கு எத்தனை பொதுவான உடல்நிலைகள் பரிசோதிக்கப்படுகின்றன இதில் வந்து எத்தனை இது பண்ணுறாங்கன்னா முப்பத்தி ரெண்டு விதமான இது வந்து ஸ்க்ரீனிங் வந்து பண்ணுறாங்க குழந்தைகளுக்கு ஓகேங்களா இது ஒரு ஹெல்த் செக்அப் ஓகே ராஷ்ட்ரிய பால் சுவாஸ்திய காரியக்கிரம் ஓகேங்களா ஓகே ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கிராமிய விருதை வென்ற இந்திய இசைக்குழுவின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சக்தி இது நான் வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நடத்தியிருக்காங்கல்ல மேம் நடத்திட்டுருக்காங்கல்ல அவங்களும் வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லியிருக்காங்க நானும் வந்து சிஏ ஷார்ட்கட் வீடியோலேயும் இந்த ஒரு குழுவை பற்றி நான் சொல்லியிருப்பேன் கிராமி அவார்டு ஓகேங்களா கிராமி அவார்டு இது வந்து இந்த குழுவில் வந்து ஷங்கர் மகாதேவர் அவர்களும் ஒருத்தருங்க சரிங்களா அவங்களும் வந்து இந்த குழுவில் இருப்பாங்க ஸோ இது பெருமைக்குரிய கிராமி அவார்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வந்து எந்த டீமுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா சக்தி குழுவுக்கு கிடச்சிருக்கு ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான மேல்கம் அதிசேஷா அவார்ட் ஓகேங்களா ஆதிசேஷா அவார்ட் அந்த விருது வென்ற பொருளியல் நிபு நிபுணர் யார் அப்படின்ட்டு கேட்குறாங்க எக்கனாமிஸ்ட் யார் அப்படின்னு கேட்குறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா உத்ஸா பட்நாயக் ஓகேங்களா ஸோ இதில் இந்த மேல்கம் ஆதிசேஷா அவார்ட் வந்து இங்கே இன்னும் சில இன்னும் சில இன்ஃபர்மேஷனோடு நம்ம இதை பார்க்கலாம் சரிங்களா ஸோ இங்கே மற்ற மூணு பேர் கொடுத்துருக்காங்களே ராமச்சந்திர குருஹா கே ராமசாமி ஜொயிதா குப்தா இவங்கெல்லாம் எதுக்கு இங்கே வந்திருக்காங்கன்ட்டு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ராமச்சந்திர குப்தா அப்படின்றவர் யார் அப்படின்னா அவர் ஒரு நாவலிஸ்ட் ஓகேங்களா அவர் ஒரு புக் எழுதுறவர் அந்த புக் வந்து அவருடைய புக் வந்து என்ன வின் பண்ணியிருக்குன்னா எலிசபெத் லாங்ஃபோர்ட் ப்ரைஸ் வந்து வின் பண்ணியிருக்கு எந்த புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெபிள்ஸ் அகெய்ன்ஸ்ட் த ராஜ் அப்படின்ட்டு இது என்ன இந்த 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 புக்கில் என்ன ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் டெல்ஸ் த ஸ்டோரி ஆஃப் செவன் ஃபாரினர்ஸ் ஹூ ஜாயிண்ட் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஸோ ஏழு ஃபாரினர்ஸ் வந்து இந்தியன் ஃப்ரீடம் கூட சேர்ந்து பண் சேர்ந்து இந்தியன் ஃப்ரீடமுக்காக சேர்ந்தது தான் வந்து இந்த பர்டிகுலர் ரிபிள்ஸ் அகெயின்ஸ்ட் த ராஜ் அப்படின்ட்டு ஒரு புக்கில் இருக்கும் அவருடைய புக்கு தான் ராமச்சந்திர குஹா புக் அது என்ன வின் வின் பண்ணியிருக்குன்னா எலிசபெத் லாங் ஃபோர்ட் ப்ரைஸ் வந்து வின் பண்ணியிருக்கு அதே மாதிரி பாருங்கள் கே ராம் கே ராமசாமி வந்து பார்த்தீங்கன்னா சி ஸ்டாலின் அவர்கள் வந்து கலைஞர் செம்மொழி அவார்டு வந்து இவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் கலைஞர் செம்மொழி அவார்டு வந்து இவருக்கு கொடுத்துருக்காங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் த கான்ட்ரிபியூஷன் டு கிளாசிக் கிளாசிக்கல் தமிழ் ஸ்டடீஸ் ஓகேங்களா தமிழ் தமிழ் ஆர்வம் ஆர்வத்தில் வந்து இவருக்கு வந்து கலைஞர் செம்மொழி அவார்டு வந்து இவருக்கு கிடச்சிருக்கு நெக்ஸ்ட்டு ஜொய்தா குப்தா இவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில வந்து என்ன ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா டச் ஸ்பினோசாஸ் ப்ரைஸ் அப்படின்ட்டு வாங்கியிருக்காங்க ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அவங்களுடைய இவங்க இவர் ஆக்சுவலாக இவங்க யாருனா ஒரு ப்ரொஃபஸர் ஜொய்தா குப்தான்றவங்க வந்து ஒரு ப்ரொஃபஸர் எங்கே இருக்காங்கன்னா அட் த யூனிவர்சிட்டி ஆஃப் ஆம் ஆம்ஸ்டர்டாம் இந்தியன் பேஸ்டு ப்ரொஃபஸர் இவங்க இவங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டாக தான் வந்து டச் ஸ்பினாஷோ ப்ரைஸ் வந்து கிடச்சிருக்கு அவங்களுக்கு எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா ஃபார் ஹர் கிரவுண்ட் பிரேக்கிங் ஒர்க் இந்த ஃபீல்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் ஸோ காலம் அந்த இதெல்லாம் மாறதை வச்சு அவங்க ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து இவங்களுக்கு அந்த டச் பினோசாஸ் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது தான் வந்து இந்த மூணு ஆப்ஷன் கொண்டான எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் சரியான விடையை தே தேர்ந்தெடுத்து பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க எது எது கரெக்டுன்னு பார்க்கணும் ஓகேங்களா இதில் எது கரெக்டன்னா ரெண்டும் தான் கரெக்டு நேஷ்னல் கிரியேட்டர் அவார்ட் டூ தௌசண்ட் ஃபோர் வந்து யார் கிடச்சிதுன்னா அபி மற்றும் நியூ இவங்க ரெண்டு பேருக்கு கிடச்சிருக்கு நெக்ஸ்ட்டு கேல் ரத்னா விருது வந்து கிடச்சது வந்து இவங்க ரெண்டு பேருமே பேட்மிண்டன் பிளேயர்ஸ் ஓகேங்களா இது உண்மையே கரெக்டு ஸ்வாத்விக் சைராஜ் ராங்கி ரெட்டி அண்ட் ஷிராக் ஷெட்டி இவங்க ரெண்டு பேருமே பேட்மிண்டன் பிளேயர்ஸு இவங்க ரெண்டு பேருக்கும் கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஏசஸ் விருது இருக்குல்ல இது வந்து யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமத் ஷமி அப்படியே மாறி கொடுத்துட்டாங்க சரிங்களா அதே மாதிரி பத்மஸ்ரீ அவார்டு டுவெண்ட்டி ஃபோர் வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கு ரோஹன் பூபண்ணா ஜோஷன் சின்னப்பா ஓகேங்களா இவங்க ரெண்டு பேருக்கும் கிடைச்சிருக்கு சரிங்களா ஸோ இதை அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் அவார்ட் வந்து முகமது ஷமி பத்மஸ்ரீ அவார்டு வந்து ரோஹன் பூனப்பா ஜோஷ்னா சின்னப்பா ஸோ இதிலிருந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்துடலாம் ஸோ இந்தியன் கிரிக்கெட்டர் முகமது ஷமி அண்ட் கிராண்ட் மாஸ்டர் வைஷாலி ஓகேங்களா இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஸ்போர்ட்ஸ் மேன் ஆஃப் த இயர் டீம் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மேன் ஆஃப் த இயர் இண்டிவிஜுவல் அவார்ட் வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கு ஓகேங்களா ஸ்போர்ட்ஸ் மேன் ஆஃப் த இயர் ஸ்போர்ட்ஸ் மேன் ஆஃப் த டீ அதாவது டீம் ஸ்போர்ட்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் கேடரில் அதே அது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்ன அவார்ட்லாம் வந்து இவங்களுக்கு இந்த வருஷம் வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அமுல் இன்டர்நேஷ்னல் ஐகான் அவார்ட் வந்து யாருக்கு போயிருக்குன்னா முத்தையா முரளிதரன் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸ்போர்ட்ஸ் மேன் ஆஃப் தி இயர் வந்து பேரா ஒலிம்பிக் பேரா ஸ்போர்ட்ஸில் வந்து சுமித் அந்தில் ஸ்போர்ட்ஸ் விமென் ஆஃப் த இயர் வந்து யாருக்கு கிடச்சிருக்குன்னா துளசிமதி முருகேசன் இங்கே வந்து மேன்க்கு வந்து முகமது ஷமி ஸ்போர்ட்ஸ் விமனுக்கு வந்து வைஷாலி இங்கே வந்து பேரா ஸ்போர்ட்ஸில் வந்து சுமி தன்டில் இங்கே வந்து துளாசிமதி முருகேசன் ஓகேங்களா துளசி துள துளசிமதி ஓகேங்களா துளசிமதி முருகேசன் ஓகே நெக்ஸ்ட்டு கோச் ஆஃப் த இயர் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா ராகுல் டிராவிட் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸ்போர்ட்ஸ் ஆஃப் த இயர் மேல் யாருக்குன்னா நீரஜ் சோப்ரா ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஆஃப் தி இயர் ஃபீமேல் வந்து சீதல் தேவி பெஸ்ட் ஸ்டேட் ஃபார் த ப்ரமோஷன் ஆஃப் ஸ்போர்ட் வந்து நம்ம ஸ்டேட்டுக்கு தமிழ்நாடுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா பெஸ்ட்டு ஸ்டேட்டு ஸ்போர்ட்ஸுக்கு பெஸ்ட் யூனிவர்சிட்டி ஃபார் த ப்ரமோஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் வந்து எஸ்ஆர்என் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு கொடுத்துருக்காங்க ஏஜ் ஆஃப் ஏசஸ் அவார்டு வந்து ரோஹன் பூபண்ணா ஓகேங்களா அவ்வளோதான் ஸோ முடிஞ்சிதுங்களா இதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு இந்த இதுவில் நெக்ஸ்ட் வந்து இந்த பத்மஸ்ரீ அவார்டு வந்து கொடுத்துருந்தாங்கல்ல யாருக்கு ரோஹன் பூப்பண்ணா ஜோஷ்னா சின்னப்பா ரோஹன் பூப்பண்ணா பார்த்தீங்கன்னா டூ டைம் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் அண்ட் வின்னர் ஆஃப் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏடிபி டபுள் டைல்ஸ் டைட்டில்ஸ் ஓகேங்களா இது அதே மாதிரி இவங்க ஜோஷ்னா சின்னப்பா வந்து டூ டைம் ஏஷியன் இண்டியல் ஷ்வா ஷ்வாஷ் சாம்பியன் இவங்க அண்ட் கிளிஞ்சிங் த கோல்டு மெடல் த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூ வேர்ல்டு டபுள்ஸ் சாம்பியன் அலாங் சைட் வித் தீபிகா பலிக்கால் ஸோ இதனால் அவங்களுக்கு வந்து பத்மஸ்ரீ அவார்ட் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஸ்போர்ட்ஸ் கேடரில் கொடுத்துருக்காங்க கேல் ரத்னா விருது வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு வந்து யாருக்கு போயிருக்கு அப்படின்னா சிரங் ஷெட்டி அண்ட் ஸ்வாதிக் ஷிராஜ் ரான்கி ரெட்டி இவங்க ரெண்டு பேருக்கும் கிடச்சிருக்கு இதுதான் வந்து ஹையெஸ்ட் ஸ்போர்ட்டிங் ஹானர் ஆஃப் இந்தியா இதுதான் கேல் ரத்னா அவார்ட் ஓகேங்களா இது கீழே தான் உங்களுக்கு அர்ஜுனா அவார்டு அதெல்லாம் வரும் ஓகேங்களா துரோணாச்சாரியா அர்ஜுனா எல்லாம் இது கீழே வரும் ஸோ இதில் அர்ஜுனா அவார்டு வந்து யாருக்கு போயிருக்குன்னா முகமது ஷமி அண்ட் பேரஹேங்கர் ஷீச்சத் சீதல் தேவிக்கு அர்ஜுனா அவார்டு போயிருக்கு செஸ் கோச் ஆர்பி ரமேஷ் அண்ட் கபடி கோச் எட எடச்சேரி பாஸ்கரனுக்கு வந்து துரோணாச்சாரியா அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஸோ நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உலக பூமி தினம் எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னா ட்வெண்ட் ஏப்ரல் டுவெண்ட்டி செகண்ட் நைன்டீன் செவன்ட்டியிலருந்து இந்த உலக பூமி தினம் வந்து இருக்காங்க சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க அட்பாடி அட்பாடி கன்சர்வேஷன் ரிசர்வ் அதாவது பாதுகாப்பு காப்பகம் எந்த மாநிலத்தின் புதிய பாதுகாப்பு காப்பகம் பார்த்திங்கன்னா மகாராஷ்ட்ரா ஓகேங்களா அட்பாடி பாதுகாப்பு காப்பகம் கன்சர்வே கன் கன்சர்வேஷன் ரிசர்வ் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் கலைத்துறையில் சாதனை படைத்ததற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் தமிழகத்திலிருந்து பத்மஸ்ரீ விருதை பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டூவில் பத்மஸ்ரீ அவார்ட் கலைத்துறையில் அதாவது இந்த ஃபீல்ட் ஆஃப் ஆர்ட்ஸில் யாருக்கு போச்சு அப்படின்னா திருமதி முத்துக்கண்ணம்மாள் அவர்களுக்கு போச்சு பத்மஸ்ரீ அவார்ட் ஓகேங்களா ஸோ அதே டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் யார் யாரெலாம் ஃப்ரம் தமிழ்நாடு என்னென்ன அவார்ட் பத்மஸ்ரீ அவார்ட் வாங்கியிருக்காங்கன்னா ஸ்ரீபி பாலசுப்ரமணியம் வந்து லிட்ரேச்சர் அண்ட் எஜுகேஷன் ஃபீல்டில் ஓகேங்களா அவருக்கு அங்கே கிடச்சிருக்கு ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸ் ஃபீல்டில் வந்து பலேஷ் பாஜந்திரி அதுக்கப்புறமா தாமோதரன் வந்து சோஷியல் ஒர்க் சமூக சேவைக்காக சவுகர் ஜானிக்கு வந்து கலை கலைத்துறைக்கு தான் அதே மாதிரி முத்தம்மாள் முத்துக்கண்ணம்மாளுக்கும் வந்து கலைத்துறையில் தான் கிடச்சிருக்கு ஏகேசி நடராஜன் அவர் வந்து அவங்களுக்குமே வந்து கலைத்துறை ஆர்ட்ஸ் தான் டாக்டர் வீரசாமி சேஷையா வந்து மெடிக்கல்லு அதே மாதிரி தாவில் கொங்கம்பட்டு ஏ வி முருகையன் இவங்களுக்கும் கலைத்துறையில் தான் கிடச்சிருக்கு இவங்கெல்லாம் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் க தமிழ்நாட்டிலருந்து பத்மஸ்ரீ அவார்டு வாங்கினவங்க சரிங்களா சரி இங்கே மூணு பேர் கொடுத்துருக்காங்களே பத்ம சுப்பிரமணியம் ஷோபனா சித்ரா இவங்கெல்லாம் எப்போ வாங்கியிருக்காங்க என்ன அவார்ட் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கலாம் பத்ம சுப்ரமணியம் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் பத்ம விபூஷன் அவார்டு வாங்கியிருக்காங்க பத்ம பூஷன் வந்து எப்போ வாங்கியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணில் பத்மஸ்ரீ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இவங்க வாங்கிட்டாங்க சரிங்களா ஷோபனா பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ அவார்டு வந்து டூ தௌசண்ட் சிக்ஸில் வாங்கியிருக்காங்க சித்ராமா வந்து பத்மபூஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் பத்மஸ்ரீ வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுலேயும் வாங்கியிருக்காங்க சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணி படிச்சுருக்குறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் தமிழக அரசின் புதுமைப்பெண் திட்ட எதுக்காக எதை உறுதிப்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான உயர்கல்வி ஓகேங்களா பெண்களுக்கு உயர்கல்வியை வந்து உறுதிப்படுத்துறது தான் வந்து புதுமை பெண் திட்டம் சரிங்களா ஸோ நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கல்வி செலவுகளை ஈட்டு செய்வதற்காக ஒவ்வொரு ஆண்டும் பெண் குழந்தைக்கு வைப்புத் தொகையின் ஆறாவது ஆண்டு முதல் வழங்கப்படும் வருதாந்திர ஊக்க ஊக்கத்தொகையின் மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் ஓகேங்களா முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் வர அது அவங்களுடைய கல்வி செலுகளை ஈடுவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் பெண் குழந்தைகளுக்கு வைப்புத்தொகையின் அதாவது டெபாசிட்னு சொல்லுவாங்கள்ல அதோட ஒரு சிக்ஸ்த் இயர்லேருந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுரூபா வந்து அவங்க வைப்புத்தொகை வந்து போட்டுகிட்டே இருக்காங்க ஒவ்வொரு ஆண்டும் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்க டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு உதவி எந்த வகை பெண்களுக்கு வழங்கப்படுகிறது தர்மாம்பாள் அப்படின்றது வந்து விதவை மறுமணம் உதவித்தொகை ஓகேங்களா ஸோ விடோ ரீமேரேஜ்க்காக ஃபினான்ஸாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு உதவித்தொகை தான் வந்து அந்த ஸ்கீம் தான் வந்து என்னென்னா டாக்டர் தர்மாம்பால் அம்மையார் நினைவு உதவி உதவி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இதில் எந்த பேர் வந்து கரெக்டாக த இன்கரெக்டாக பேராயிருக்கு தவறாக இணைக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்குறாங்க குழந்த இதில் பார்த்திங்கன்னா எது ரெ எது ரெண்டும் இன்கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் உதவி எண்ணும் சைபர் கிரைம் உதவி எண்ணும் தப்பு மற்ற ரெண்டும் கரெக்டு தான் குழந்தைகள் உதவி எண் ஒன் ஜீரோ நைன் எயிட்டு கடலோர பாதுகாப்பு உதவி எண் வந்து ஒன் ஜீரோ நைன் த்ரீ இது கரெக்டு தான் பெண்கள் உதவி எண் வந்து ஒன் ஜீரோ நைன் ஒன் உமன் ஹெல்ப்லைன் வந்து ஒன் ஜீரோ நைன் ஒன் அதே மாதிரி சைபர் கிரைம் உதவி எண் வந்து ஒன் ஜீ ஒன் நைன் த்ரீ ஜீரோ இங்கே ஃபோர் ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க ஒன் நைன் த்ரீ ஜீரோ ரெண்டு தப்பாக இருக்குது சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க எது வந்து தவறான தான் கேட்டிருக்காங்க இதுவும் தவறான இணையை கண்டறிக மூணு நாளும் தவறான இணை மூணு நாளும் தவறு அப்போ எது சரி கப் கபில் கபூர் வந்து இலக்கியமும் கல்வி அறி கல்வியும் கரெக்டு தீபக் தார் வந்து அறிவியலும் பொறியியலும் லஷ்மண் சிங் வந்து பொலிட்டீஷியன் இது எழுதிக்கோங்க லஷ்மண் சிங் வந்து இவர் வந்து ஒரு பொலிட்டீஷியன் வடிவேல் கோபால் வந்து பாம்பு பாம்புலாம் பிடிப்பாங்க அதில் ஸ்னேக் கேட்சர் ஓகேங்களா பாம்பு பிடிப்பவர் ஓகேங்களா ஸ்னேக் கேட்சர் ஸோ நோட் பண்ணிக்கோங்க வடிவேல் கோபால் வந்து ஸ்னேக் கேட்சர் லஷ்மண் சிங் வந்து ஒரு பொலிட்டீஷியன் ஓகே

அனுராக் தாக்கூர் வழங்கினார் இது தப்பு சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு சரிங்களா சரி ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் தீ தீனதயால் அந்தி யோதர திட்டம் ஓகேங்களா அந்தியோதர திட்டம் வந்து இது வந்து யார் வழங்குவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அவார்ட்லாம் வந்து பிரசிடெண்ட்டு தான் வழங்குவாங்க சரிங்களா ஸோ அதை சொல்ல மாதிரி இருந்துட்டேன் இவங்க விருது வழங்கினது வந்து அவங்க தான் சரியா அர்ஜுனா அவார்ட் கேல் ரத் கேல் ரத்னா அவார்ட் துரோணாச்சாரியா அவார்டு எல்லாமே வந்து பிரசிடென்ட் அவர்கள் தான் வழங்குவாங்க சரிங்களா சரி இங்கே பாருங்க தீனதயால் அந்தியோதர திட்டம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகர்ப்புற வறுமையை குறைக்க ரெடியூசிங் அர்பன் பாவர்ட்டி ஓகேங்களா இது இதுக்கு தான் வந்து இந்த தீனதயால் அந்தியோதர யோதரா திட்டம் யோதயா திட்டம் வந்து தொடங்கப்பட்டுச்சு ஓகேவா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பத்மஸ்ரீ பெற்ற முனைவர் நாராயணன் சத்ரபர்த்தி பற்றிய தவறான கூற்றை கண் கண்டுபிடிக்கவும் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் முனைவர் நாராயணன் சத்ரபதிக்கு வந்து ஒரு பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்க அவங்களுடைய பற்றின இது தவறான கூற்றுன்னு கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா அவர் மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவர் கரெக்டு அவர் சுற்றுச்சூழல் க சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு துறையில் குறிப்பிட்டத்தக்க பங்களித்துள்ளார் கரெக்டு அவரது ஆராய்ச்சி ஆர்சனிக் நச்சுத்தன்மையின் தீர்வு மற்றும் சி சிகிச்சையை முதன்மை கொண்டது அதுவுமே கரெக்டு அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பத்மஸ்ரீ விருது மருத்துவ துறையில் வழங்கப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க துறை கிடையாது அறிவியல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் வந்தால் வந்து இவருக்கு வந்து அந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க பத்மஸ்ரீ அந்த கேடரில் தான் வந்து இவருக்கு பத்மஸ்ரீ அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க மெடிசன் ஃபீல்டில் இல்லை ஓகேங்களா அதை நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க ஜனனி சுரக்ஷா யோஜனா தொடர்புடைய வாக்கியங்களில் கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் மகப்பேறு இறப்பு விகிதம் மற்றும் குழந்தை இறப்பு விகிதத்தை குறைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம் தான் வந்து ஜனனி சுரக்ஷா யோஜனா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு நூறு சதவீதம் மத்திய அரசால் கொடுக்கப்பட்ட நிதி நிதி உதவி கரெக்டு இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு அப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கும்போது எப்படி மூணாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கோஸோ மூணாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு நூறு சதவீதம் மாநில அரசால் நிதியுதவின்றது வந்து தப்பு இது வந்து இந்த ஜனனி சுரக்ஷா யோஜனான்றது வந்து மரப்பேறு இறப்பு விகிதமும் குழந்தை இறப்பு விகிதத்தை குறைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு மத்திய திட்டம் ஓகேங்களா அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து மத்திய அரசால் கொடுக்கக்கூடிய நிதி உதவி ஓகேங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓகே அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணுறாங்க சரி ஓகே நெக்ஸ்ட் பாருங்க வேர்ல்டு வாட்டர் எதில் இதுலேயும் வந்து எது வந்து தப்புன்னு தவறான இணை எது அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும் ரெண்டு மூணும் வந்து தவறான இணை ரெண்டு மூணும் தவறான இணை உலக தண்ணீர் தினம் மார்ச் இருபத்தி ரெண்டு கரெக்டு உலக ஆற்றல் பாதுகாப்பு தினம் டிசம்பர் டுவென் ஃபோர்டீன் கரெக்டு உலக சுற்றுச்சூழல் தினம் வந்து அப்படியே மாற்றி இருக்கு இங்கே ஓகேங்களா ஜூன் அஞ்சு வந்து உலக சுற்றுச்சூழல் தினம் பூமி தினம் வந்து ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இந்த பூமி தினம் ஒரு கொஷினாகவே வந்து குரூப் ஒன் பேப்பரில் குரூப் ஒன் ஏ பேப்பரில் கேட்டிருந்தாங்க சாரி ஒன் பி அண்ட் ஒன் சி பேப்பரில் கேட்டிருந்தாங்க இது ஒன் ஏ பேப்பர் இது பூமி தினம்ன்றது வந்து இந்த ஒன் ஏ பேப்பர் சரிங்களா ஸோ இதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து தப்பாக இருக்குது அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிடலாம் சரிங்களா ஸோ பூமி தினம் வந்து ஏப்ரல் டுவெண்ட்டி டூ உலக சுற்றுச்சூழல் தினம் வந்து ஜூன் அஞ்சு உலக தண்ணீர் தினம் வந்து மார்ச் இருபத்தி ரெண்டு உலக ஆற்றல் பாதுகாப்பு தினம் வந்து டிசம்பர் ஃபோர்டீன் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு வந்து மேட்ச் த ஃபாலோயிங் ஓகே ஒரு இந்த சைட்லாம் வந்து இது கொடுத்துருக்காங்க ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க அதனுடைய இது ஓகேங்களா பிஎம்இ வித்யா பிஎம்இ வித்யான்றது வந்து என்னது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கல்வியின் வாயிலாக பணமுக முறை கல்வி அணுகுதல் ஓகேங்களா பிஎம்இ வித்யா டிஜிட்டல் கல்வி இனாலே டிஜிட்டல் வேர்ல்டு தான் ஓகேங்களா ஸோ அது நெக்ஸ்ட்டு பாருங்க பிஎம் போஷான் சக்தி நிர்மன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பள்ளியில் கூடுதல் ஊட்டச்சத்தை வழங்குதல் சக்தி அப்படின்னாலே ஊட்டச்சத்து அது மாதிரி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வித்யாஞ்சலி டூ பாயிண்ட் ஜீரோ வந்து தன்னாவர்கள் பள்ளிகளுக்கு சொத்துக்கள் பொருட்கள் உபகரணங்கள் போன்றவற்றை கொடுப்பது தானே வந்து நம்ம நம்ம படித்த ஊரில் இருக்க பள்ளிகளுக்கு நம்மளோட சொத்தை கொடுக்கறது பொருட்கள் கொடுக்கறது அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சஃபல் சஃபல் வந்து பார்த்திங்கன்னா சோதனை அடிப்படை கருத்துக்கள் பயன்பாடு சார்ந்த கேள்விகள் உயர் உயர் வரிசை சிந்தனை இதுதான் சஃபல் ஓகேங்களா ஓகே ஸோ இதுதான் தெரிஞ்சுக்கோங்க மேபி நம்ம குரூப் டூவில் எய்தர் இந்த இதில் இருந்து டைரெக்ட் கொஷின் கூட நமக்கு கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது பிஎம் இ வித்யா பிஎம் போஷன் சக்தி நிர்மன் வித்யாஞ்சலி டூ பாயிண்ட் ஜீரோ சஃபல் ஓகேங்களா லாஸ்ட் கொஷின் கிசான் ரத் என்ற செயலி எதற்காக பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண் பொருட்களை பொருட்கள் போக்குவரத்துக்கு ஓகேங்களா அவங்களுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் ட்ரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக யூஸ் பண்ணுற ஆப் தான் வந்து கிசான் ரத் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் இருபது கொஷினும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாமே நோட் பண்ணி படிச்சுக்கோங்க இது வரைக்கும் உங்களுக்கு நம்ம பார்ட் சிக்ஸ்டீன் வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு நம்மளுடைய டெலகிராம் ஆப்பில் வந்து வித் பிடிஎஃப் அனுப்பிட்டேன் செவன்டீன் அண்ட் எயிட்டீன் வந்து உங்களுக்கு இன்றைக்கி அனுப்பிடுவேன் சரிங்களா ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய நிறைய கொஷின்ஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் கொடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ எதற்காச்சும் ஷேர் ஆகும் ஷேர் ஷேர் பண்ணணும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ அடுத்த வீடியோலேயே சந்திக்கிறேன் பாய்